ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கான அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அண்ட் தானிய ரவிச்சந்திரன் ஆரி அர்ஜுனன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்து இப்போ உருவாயிட்டிருக்கிறது தான் நெஞ்சுக்கு நீதி அப்படிங்கிற படம். ஸோ இந்த படத்தோட டேரக்டர் வந்து அருண் ராஜா காமராஜ் அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் வந்து திபுனன் தமஸ் அவர்கள் தான். ஸோ இந்த படத்தோட டீசர் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தோட டீசர் வந்து நாளைக்கு மத்தியானம் 12:30 தியேட்டர்ஸ்லேயும் அண்ட் யூடியூப்ல ரெண்டுலேயுமே வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு விஷயம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் அசோக் செல்வன், ரியா சுமன், ஸ்மிருதி வெங்கட் அண்ட் சம்யுக்தா ஹெக்டே இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்து இப்போ உருவாயிட்டிருக்கிறது தான் மன்மத லீலை அப்படிங்கிற படம். ஸோ இந்த படத்தோட ஒரு சின்ன கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த சின்ன கிளிம்ஸ் வந்து இன்னைக்கு சாயங்காலம் 6:30 எஸ்டிஆர் அவர்கள் வந்து இந்த படத்தோட கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட டேரக்டர் வந்து வெங்கட் பிரபு அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் வந்து பிரேம்ஜி அவர்கள் தான். அடுத்தது விஜய் சேதுபதி, நயன்தாரா, சமந்தா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சு புரோவாயிட்டிருக்கிறது தான் காத்து வாக்கில் ரெண்டு காதல் அப்படிங்கிற படம். ஸோ இந்த படம் வந்து ஏப்ரல் மாதம் ரிலீஸ் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தோட டீசர் வந்து நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படத்தோட டீசர் வந்து நாளைக்கு சாயங்காலம் 6:00 வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் வந்து விக்னேஷ் சிவன் அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் வந்து அனிருத் அவர்கள் தான். அடுத்ததா ஆக்டர் தனுஷ் நடிக்க புரோவாயிட்டிருக்கிறது தான் நானே வருவேன் அப்படிங்கிற படம். ஸோ இந்த படத்தோட டேரக்டர் வந்து செல்வராகவன் அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் வந்து யுவன் சங்கர் ராஜ் அவர்கள் தான். அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இப்போ ஆன் ப்ராக்ரஸில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த படத்துலேருந்து ஒரு பேப்பர் ஆட் லுக் வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த போஸ்டர் தான் வந்து இப்போ பார்த்துருக்கீங்க. ஸோ இதில் வந்து ஒரு டியூல் ரோல் வந்து இருக்குது அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி டாக்ஸ் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ தனுஷ் அவர்கள் வந்து நானே வருவேன் படத்தில் வந்து டியூல் ரோல் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த லுக் தான் அந்த ரெண்டு லுக் தான் வந்து இந்த லுக்காக இருக்கும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அடுத்ததா ஆக்டர் சசிகுமார் நடிச்சு புரோவாயிட்டிருக்கிறது தான் அந்த காமன் மேன் அப்படிங்கிற படம். ஸோ இந்த படத்தோட இந்த படத்துலேருந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் வந்து அது கிளிம்ஸ் ஆஃப் சாத்தான் அப்படின்னு சொல்லி அந்த கிளிம்ஸ் வந்து நாளைக்கு சாயங்காலம் 5:00 வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிளிம்ஸ் வந்து ஆக்டர் ஆரியா அண்ட் ஆக்டர் விஷ்ணு விஷால் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ஆக்டர் அஜித்குமார் நடிச்சு புரோவாயிருக்கிறது தான் வலிமை படம். ஸோ இந்த படம் வந்து 24 February உலகமெங்கு தியேட்டர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படம் வந்து ஒரு பேனினியன் ஃபிலிமாக எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை முன்னிட்டு இப்போ அதர் லாங்குவேஜஸோட ட்ரெய்லர் அப்டேட் வந்து இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அதர் லாங்குவேஜஸோட ட்ரெய்லர் வந்து இன்றைக்கி சாயங்காலம் 6:30 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ எந்தெந்த லாங்குவேஜோட ட்ரெய்லர் யார் யாரை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தெலுங்கு ட்ரெய்லர் வந்து சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அண்டு கன்னடா ட்ரெய்லர் வந்து கிச்சா சுதீப் அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அண்டு ஹிந்தி ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா அஜய் தேவகன் அவர்கள் வந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அடுத்து ஆக்டர் சிவகார்த்தி நடிக்க புரோவாயிட்டிருக்கிறது தான் அவரோட 20வது படம். ஸோ SK20 அண்ட் இந்த படத்தோட டேரக்டர் வந்து அனுதீப் அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் வந்து எஸ் தமன் அவர்கள் தான். ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட பூஜா ஸ்டில்ஸ் தான் வந்து இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இன்றைக்கி காரைக்குடியில் வந்து ஒரு சின்ன பூஜாவை போட்டு இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காரைக்குடி மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரி அண்ட் அப்ராட்லேயும் வந்து நிறைய ஷூட்டிங்ஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து சிவகார்த்தியும் சத்யராஜ் ரெண்டு பேரும் இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்காங்க. ஸோ அதற்கு டீடெயில்ஸ் கூடிய சீக்கிரத்தில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்தது அண்ணாத்துக்கு அப்புறம் தலைவர் அவர்கள் வந்து அடுத்தது வந்து என்ன படம் வந்து பண்ண போகிறாரு அப்படிங்கிறத வந்து எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஸோ அதை வந்து இன்றைக்கி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தலைவர் 169 படத்தை வந்து டேரக்டர் நெல்சன் திலீப் குமார் அவர்கள் தான் வந்து இயக்க இருக்காரு. அண்டு அனிருத் அவர்கள் தான் வந்து மியூசிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து ரெண்டு நாள் முன்னாடி டாக்ஸ்லாம் வந்து போயிட்டு அப்படின்னு வந்து சன் பிக்சர்ஸ் அவர்கள் வந்து இன்றைக்கி சாயங்காலம் 6:00 வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ கன்ஃபார்ம் இருக்குது. ஸோ அனிருத் அவர்கள் தான் வந்து இந்த தலைவர் 169 வந்து மியூசிக்கில் போட இருக்காரு. அண்டு டேரக்டர் நெல்சன் திலீப் குமார் தான் அவர்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து டேரக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காம்போவில் வந்து இப்போ தலைவர் அவர்களும் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இப்போ டேரக்ஷனை நெல்சன் திலீப் குமார் அவர்களோட டேரக்ஷனில் வந்து இப்போ நடிக்கிறக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ நெல்சன் திலீப் குமார் அவர்கள் வந்து பீஸ்ட் படத்தில் வந்து இப்போ ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங்கோட அப்டேட்ஸ் அண்ட் இதர அப்டேட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் சொல்லுவாங்க. ஸோ பீஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் ரிலீஸில் இருக்கும்போது தான் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்கிறக்காங்க அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்டேட் பண்ணுறோம். அடுத்ததா துல்கர் சல்மான், காஜல் அகர்வால் அண்ட் அதித்யா வாய்தாரி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சு புருவாக இருக்கிறது தான் ஹேசினாமிக்கா அப்படிங்கிற படம். ஸோ இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து March 3 வந்து வச்சுருக்காங்க. இந்த படத்தோட அடுத்த சாங்கான மேகம் அப்படிங்கிற பாடலோட வீடியோ சாங் வந்து இன்றைக்கி சாயங்காலம் 6:00 ஆக்டர் சிலம்பரசன் அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அடுத்ததா அருண் விஜய் அண்ட் பிரியா பவனி சங்கர் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சு புருவாக இருக்கிறது தான் யானை அப்படிங்கிற படம். ஸோ இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் வந்து ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள் தான். இந்த படத்தோட செகண்ட் சிங்கிளான போதைய வீட்டு வாழ அப்படிங்கிற சிங்கிள் வந்து நாளை காலையில் 11:00 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் இந்த படத்தோட இந்த பாடலோட சிங்கர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ்குமார், அறிவு அண்ட் சந்தோஷ் அரியரன் மூணு பேர் சேர்ந்து வந்து பாடியிருக்காங்க. அண்ட் இந்த பாடலோட லிரிக்ஸ் வந்து அறிவு அவர்கள் தான் எழுதியிருக்காரு. அண்ட் இந்த சாங் வந்து நாளை காலையில் 11:00 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அடுத்ததா ஆக்டர் ஜெய் நடிச்சு இப்போ ரிலீஸ் ஆக இருக்கிறது தான் வீரபாண்டியபுரம் அப்படிங்கிற படம். அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் வந்து ஜெய் அவர்கள் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து மியூசிக்கில் போட்டிருக்காரு. அண்ட் இந்த படம் வந்து 18 February உலகம் எங்கு தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் இந்த படம் வந்து யூஸ்லெஸ் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கு. ஸோ அதை முன்னிட்டு இந்த படத்தோட ஒரு ஆடியோ லான்ச் வந்து இன்னைக்கு சென்னையில் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆடியோ லான்ச் பிக்ஸ் தான் வந்து இப்போ பார்த்துட்டுருக்கீங்க. அடுத்ததா ஜிவி பிரகாஷ்குமார் அண்ட் கௌதம் வாத்திய மேனன் அண்ட் வர்ஷா பலமா இவங்களாம் சேர்ந்து நடிச்சு புரோவாயிட்டிருக்கிறது தான் செல்ஃபி அப்படிங்கிற படம். ஸோ இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் வந்து ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள் தான். ஸோ இந்த படத்தோட ஃபஸ்ட் சிங்கிளான ஊர்க்காரன் அப்படிங்கிற ஃபஸ்ட் சிங்கிள் வந்து நாளைக்கு சாயங்காலம் 5:30 டேரக்டர் வெற்றிமாறன் அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அடுத்ததா
விஷ்ணு விஷால் அண்ட் கௌதம் வாத்திய மேனன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சு நாளைக்கு ரிலீஸ் ஆகிறக்கிறது தான் எஃப்ஐஆர் படம். ஸோ இந்த படம் வந்து உலகமெங்கும் தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு. அடுத்ததாக விஜய் சேதுபதி யோகி பாபு நடித்த கடைசி விவசாய படமும் வந்து நாளைக்கு உலகமெங்கும் தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு. அடுத்ததாக கவின் அண்ட் ரேபா மோனிகா ஜான் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சு இப்போ ரிலீஸ் ஆகிறக்கிறது தான் ஆகாஷ்வாணி அப்படிங்கிற வெப்சீரிஸ். ஸோ இந்த வெப்சீரிஸ் வந்து ஆகா தமிழ் ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு. அடுத்ததாக சமுத்திரக்கனியோட ரைட்டர் படமும் வந்து நைட்டு 12 மணிக்கு ஆகா தமிழ் ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு. அடுத்தது கௌதம் கார்த்திக் நடித்த ஆனந்தம் விளையாடும் வீடு அப்படிங்கிற படமும் வந்து ஜிஃபைல வந்து இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு. அடுத்ததாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான அஃபிஷியல் சினிமா அப்டேட்ஸ் கேட்க அஃபிஷியல் சினிமா அப்டேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க.